வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இது வந்து வேற மாதிரியான இந்தியா. இந்த இந்தியா கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா, வம்பு தும்பு வச்சுக்கிட்டீங்கன்னா இல்லாம ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம வெளுத்து வாங்கி இருக்கிறாரு. இது எங்கே போய் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சார் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சீனாவை அடித்து துவம்சம் பண்ணி ஓரம் கட்டியிருக்காங்க இந்தியா இந்த விஷயத்தில். இது என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எங்கள் நாட்டோட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இந்தியா கிட்டே இப்போ மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றிய முழுமையான தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடந்த பல தசாப்தங்களாக பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தூண்டிட்டு வந்தவங்களுக்கு இப்ப இருக்கும் இந்தியா வந்து கடுமையான முறையில வித்தியாசமான முறையில வந்து பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா உகாண்டாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அங்கே போய் அங்கே வசிக்கும் நம்முடைய இந்திய வம்சாவளியினர் மத்தியில பேசி இருக்கிறாரு. அப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறாரு. அதாவது இன்றைய மக்கள் வந்து வேறு மாதிரியான இந்தியாவை பார்க்கறாங்க. காஷ்மீர் உடைய உரியாக இருந்தாலும் சரி, பாலக்கோட்டாக இருந்தாலும் சரி, இந்தியா வந்து தன்னுடைய தேச பாதுகாப்பு சவால்களை வந்து சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் கடந்த பல தசாப்தங்களாக இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவித்துட்டு வந்த சக்திகள் அதை இந்தியா வந்து சகித்து கொண்டதையும், தற்போது இருக்கும் வேறு மாதிரியான இந்தியா என்பதையும், அது உரிய பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அறிந்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பல வருடமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வந்து பாகிஸ்தான் வந்து நமக்கு தொடர்ந்து குடைச்சலை கொடுத்துட்டு தான் வந்தாங்க. அப்போ இருந்த இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சகித்து கொண்டு போனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் உரிய பதிலடி வந்து கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறத, அந்த நாடுகள் இந்தியாவை சீண்டுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்திய படையினரும் மத்திய அரசும் வந்து தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காங்க எதிரிகளுக்கு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உகாண்டாவில் இருந்து அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாரு. அதே போல் கடந்த 3 வருஷத்தில் ஒப்பந்தத்தை மீறி எல்லையில் ஏராளமான சீனர்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பெரிய சவால்களுக்கு மத்தியிலையும் பல உயர எல்லைகளிலும் இந்திய ராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களை விட இந்திய வீரர்கள் சந்திக்கும் சூழ்நிலை வந்து இப்போ வேறு மாதிரியானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தற்போது அவர்களுக்கு முழு ஆதரவும் சரியான உபகரணங்களும் உள்கட்டமைப்பும் வந்து இருக்கு. சீன எல்லையோரங்களில் இன்னும் அதிக பணிகள் செய்ய வேண்டிய இருக்கு. இதனை வந்து கடந்த கால ஆட்சியாளர்கள் வந்து புறக்கணிச்சாங்க. ஆனால் நம்முடைய மத்திய அரசு வந்து இப்போ நம்முடைய ராணுவத்துக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு அவர்கள் தான் நம்முடைய முதன்மையான பிரதானம் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவத்தினருக்காக பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க, பல கட்டமைப்புகளை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு உகாண்டாலேருந்து ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாத நண்பர்களே, அவர் மேலே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாட்டின் நலனுக்காக உறுதியாக நிற்கும் புதிய இந்தியா வந்து தற்போது இருக்கு. இதை வந்து உலகம் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்தியாவின் கொள்கைகளில் வெளியிலேருந்து வரும் அழுத்தங்கள் வந்து எந்த ஒரு நெருக்கடியும் ஏற்படுத்தலை. அதை வந்து சாதுரியமாகவும் திறமையாகவும் எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. அதனால் நமக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தற்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியா வந்து இன்னுமே ஒரு சுதந்திரமான நாடாகவும் இருக்காங்க. அதனால் கச்சா எண்ணெய் போன்ற பொருட்களை எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியும். எங்கே வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும், எந்த நெருக்கடியையும் இந்தியா மேலே வந்து சுமத்த முடியாது, எங்கே வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இது எங்களுடைய சுதந்திர முடிவு. எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் யாரும் தலையிட முடியாது, தலையிடவும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இந்திய குடிமகன்கள் மற்றும் நுகர்வோரின் தேவைகளை நிறைவேற்றும் நாடாக இந்தியா வந்து தற்போது இருக்கு அப்படின்னு சொல்லி உகாண்டாவில் வச்சு பாகிஸ்தான், சீனா, துருக்கி, மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளை வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. இதில் எல்லா நாடுகளையுமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கியிருக்கிறாரு. யாரெல்லாம் நமக்கு எதிராக சதி செஞ்சாங்களோ அவங்களையும் அதே போல இந்த ரஷ்ய உக்ரைன் போரை வச்சு இந்தியாவை மடக்கிடலாம் அப்படின்னும், அதே போல நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு உகாண்டாவிலிருந்தே கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள். இவருடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதே போல இன்னொரு ஒரு விஷயத்தில் சீனாவை வந்து அடித்து துவம்சம் பண்ணி ஓரம் கட்டியிருக்காங்க இந்தியா. சீனாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தியானது இந்தியாவில் குறைய தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதி பார்த்தீங்க அப்படின்னா $10 பில்லியன் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த அளவுக்கு ஏற்றம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து கடந்த 2022-2023 பார்த்தோம் அப்படின்னா 90,000 கோடி ரூபாய் அல்லது $11 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முதல் முறையாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முந்தைய வருஷத்தை விட இது வந்து 100% வந்து வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இப்படி ஏற்றுமதி செஞ்சாங்களே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏற்றுமதி வளர்ச்சியில் ஆப்பிள் மற்றும் சாம்சங் உள்ளிட்ட 2 பிராண்டுகள் வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. இந்த வளர்ச்சியானது மத்திய அரசுடைய உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் அதாவது பிஎல்ஐ அப்படிங்கிற மூலமாக ஸ்மார்ட் போன் உற்பத்தியானது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎல்ஐ அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கறதா இதனுடைய மூல அர்த்தம் நண்பர்களே. அதாவது இந்தியாவுடைய அண்டை நாட்டை சேர்ந்த ஜியோமி, ஓப்போ, விவோ, ரியல்மி, ஒன் பிளஸ் போன்ற பிராண்டுகள் வந்து இந்தியாவில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில 75% பங்குகளுடன் ஆதிக்கம் செலுத்தினாலும் பிரபலமான நிறுவனங்கள் வந்து இந்தியாவின் ஏற்றுமதி பட்டியலில் இருக்காங்க. இந்திய அரசு சீன நிறுவனங்களையும் ஏற்றுமதியினையும் அதிகரிக்க சொன்னாலுமே ஏற்றுமதியில மற்ற நாட்டு நிறுவனங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. உலகின் மொபைல் சாதன சந்தையில இந்தியா வந்து முன்னணியில இருக்காங்க. இது இந்தியாவுடைய மின்னணு ஏற்றுமதியில முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து ஐசிஇஏ அப்படிங்கிற தரவின் படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியானது 2023 நிதியாண்டுல ஏற்றுமதி இலக்கானது 75 கோடி ரூபாய் ஆகும். இதே 2022 நிதியாண்டுல 45 கோடி ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஏற்றுமதியுடைய விகிதமானது ஆப்பிள் ஏற்றுமதிக்கு பிறகு உந்துதலை வந்து அளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆப்பிள் வந்து அதனுடைய உற்பத்தியாளர்களான ஃபாக்ஸ்காம், விஸ்ட்ரான் மற்றும் பெகட்ரான் உள்ளிட்ட நிறுவனங்களை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இதன் மூலம் முதலீட்டை வந்து அதிகரிச்சிருக்காங்க. மேலும் இதன் காரணமாக இந்தியாவில் உற்பத்தியானது கணிசமாக அதிகரிச்சிருக்கு. இதன் மூலமாக ஏற்றுமதியானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், அதே போல ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் இதனுடைய மொத்த பங்கு வந்து கிட்டத்தட்ட 50% அல்லது $5.5 billion அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டு வரை போன் ஏற்றுமதியில் வந்து முன்னணியில் இருந்த சாம்சங் இந்தியாவிலிருந்து $4 billion அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றுமதி அனுப்பியுள்ளதாக மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே முதல் முறையாக சீனாவை வந்து இந்த விஷயத்தில் ஓரம் கட்டி அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. சீனாவிலேருந்து நம்ம இறக்குமதி எல்லாம் பண்ண வேண்டாம், சீனாவுடைய போன்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு எப்போ இந்திய சீன எல்லை பிரச்சனை வந்துச்சோ அப்போவே சீனாவுடைய செயலிகளிலிருந்து பல பொருட்கள் மீது தடைகளை விதித்து இந்தியா வந்து மாஸ்க் காட்டினாங்க. அதனுடைய எதிரொலியாக தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்தியாவில் தயார் செஞ்ச நம்முடைய ஸ்மார்ட் போன்களை வந்து பல நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட $10 billion அளவுக்கு வந்து இந்த ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா கூட அமெரிக்கா கூட அதிகரிச்சுட்டு வரும் சர்ச்சைக்குரிய உறவுகள் குறித்து முக்கிய நாடாளுமன்ற குழுவில் இருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யாவையும் சீனாவையும் கைவிட்டுட்டு அமெரிக்க அணியை தேர்வு செய்யணும் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. மாசூசேட்ஸில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக கட்சியை சேர்ந்த எம்பி தான் சேக் ஆச்சின் க்ளோஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து ரஷ்யா மற்றும் சீனா கிட்ட இருந்து விலகி இருந்தா இந்தியா வந்து உலக பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த 3வது நாடாக மாறும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த ஆச்சின் க்ளோஸ் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலான மூலோபாய போட்டிக்கான அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவுடைய உறுப்பினர் ஆவார். இந்த ஆச்சின் க்ளோஸ் வந்து வெளிப்படுத்திய கருத்துக்கள் அதிகரிச்சுட்டு வரும் அவநம்பிக்கை பிரதிபலிக்குது அப்படின்னும், உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு பற்றிய இந்தியாவுடைய நிலைப்பாடு குறித்து மற்ற கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகளை வந்து அவர் எதிரொலிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையுடைய 4 இந்திய வம்சாவளி உறுப்பினர்கள் ஒருவரான ரோ கண்ணா அவர்கள் 2022 ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு நாட்டை மட்டும்தான் நீங்க தேர்வு செய்யணும் அப்படின்னு இந்தியா கிட்ட வந்து பகிரங்கமாக கேட்டவர்கள் ஒருவர். மேலும் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு பற்றிய இந்தியாவின் நிலைப்பாட்டின் விமர்சனம் வந்து 2 முக்கிய காரணிகளால் ஏற்பட்டது. 1, ஆக்கிரமிப்பை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்க இந்தியா மறுக்குது. 2வது வந்து ரஷ்ய எண்ணெயை இந்தியா வந்து கொள்முதல் செய்கிறது அப்படிங்கிறது. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அதிகரிச்சுட்டு வரும் நெருக்கத்தின் பின்னணியில் இந்தியாவுடைய இந்த நிலைப்பாடு காணப்படுது அப்படின்னும், இந்தியாவுடைய எண்ணெய் கொள்முதல் குறித்து ஆச்சின் க்ளோஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தற்போது இந்தியா வந்து அதிக அளவில் ரஷ்ய எண்ணெய் வந்து இறக்குமதி செய்கிறாங்க. விலைவரம்பு கட்டுப்பாடுகளை அவர்கள் குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது பெரும் ஏமாற்றம்தான். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியா வந்து வரலாற்று ரீதியாக அமெரிக்கா கூட தொடர்ந்து நல்ல உறவுல வந்து இருந்துட்டு வர்றாங்க. இந்தியா வந்து எங்களுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். மேலும் ஜனநாயக நாடான இந்தியா இமயமலையில் சீனர்களுடன் சண்டையிட எல்லா காரணங்களும் இருக்கு. அதனால இந்தியா வந்து அமெரிக்க அணியில தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க. அதாவது இந்தியா ஏன் அமெரிக்க அணியுடன் இல்லை அப்படிங்கிற நீங்க கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொன்னார்னா இந்தியா இல்லையே அப்படின்னு நான் கவலைப்படுறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவர் கவலைப்படுறதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்தியா வந்து அமெரிக்கா பக்கம் நிக்காம ரஷ்யா பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குறைந்தபட்சம் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகளுக்கு உலக நாடுகளில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் 3வது தரப்பு நாடாக இருப்பாங்க. அதாவது நியூட்ரல், இந்த நாடு பக்கம் சாயாம இந்த நாடு பக்கம் சாயாம ஒரு நியூட்ரலா என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜோ பைடன் அவர்களுடைய நிர்வாகம் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு நெருக்கமாக செல்லணும் அப்படின்னு நம்முடைய மோடி அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர
வர்றாங்க. அதே போல் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராணுவ ஆயுதங்களுக்காக ரஷ்யாவை தான் சார்ந்திருக்காங்க. இதை வந்து அமெரிக்கா நீண்ட காலமாகவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பல விஷயங்களில் இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இதனால் எப்போதுமே இந்தியா வந்து ரஷ்யாவை விட்டு விலகாது, ரஷ்யா வந்து இந்தியாவை விட்டுட்டு விலகாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் போகிற போக்கில் ஒரு சந்து கேப்பில் சிந்து பாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரஷ்யாவையும் சீனாவையும் விட்டுட்டு எங்கே கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு. நண்பன் இருந்தால் அந்த மலையை அசைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்தியா இருந்தால் அமெரிக்கா கூட எப்பேற்பட்ட நாடையும் நாம் வந்து அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவோ நாங்கள் வந்து எந்த ஒரு நாடையும் பகைத்து கொண்டு இன்னொரு நாடு கூட வந்து ஒன்று சேர மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தெல்ல தெளிவாக இருக்காங்க. சரி நண்பர்கள், இதோடு நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.